இல்லைனா நீ நான் அப்பயிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன்ல, சும்மா போன நோண்டிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு நட் ரோட்டில் போயிருந்துருப்ப. நீ மட்டும் இல்லைனா இப்போ என்ன உயிரோடவே பார்த்துருக்க முடியாது மச்சான். டேய் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதரா, உனக்கு நான் பிளட் கொடுக்காம வேறு யாரா பிளட் கொடுப்பா? ஒரு உயிர் போகுது. உயிரா? மகன் உயிரா இல்ல வாரிசு உயிரா தெரியாது, ஆனா ஒரு உயிர் கண்டிப்பா போகுது. நீ டாக்டர் இருந்தாலும் இப்ப கன்சீவ் இருக்கல, எல்லா முடியும் நான் தான் அடிப்பேன், புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ மாமா. இது வயிற்றுல இருக்க நம்ம குழந்தைக்காகவா இல்ல என் மேல இருக்க பாசத்தினாலவா மாமா? வயிற்றுல இருக்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் என் மேல இருக்க பாசம் குறைஞ்சிருமா மாமா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களே, நீங்களும் உங்க பொண்ணும் ஒன்னாயிடுவீங்க, இந்த அம்மா மட்டும் தனியா இருப்பேன். இன்னொன்று மாமா, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் என் மேல பாசமா தானே இருப்பீங்க, இல்ல எல்லா பாசத்தையும் பாப்பாவுக்கு காமிப்பீங்களா? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு என் பாப்பாதே ரொம்ப முக்கியம். பாப்பா கூட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவளை அவ்வளோ அழகா பாத்துக்கிடுவேன், ஒரு சின்ன குறை கூட வைக்க விட மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பாப்பானா அவ்வளோ பிடிக்கும். ஆனா அந்த பாப்பா கூட எனக்கு இந்த பாப்பா தான் இன்னும் ரொம்ப அழகா பிடிக்கும். என்ன இப்படி அழுகிற? ஒன்றும் இல்லை மாமா. சரி சரி, எதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறாத. நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன் மாமா. சாப்பிட்டு இரு, நான் போய் சூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை இருக்கட்டும், உங்களுக்கு சாப்பிட்டு வரேன். நான் சாப்பிட்டுக்கிறேன் போட்டு, நீ இரு, நான் போய் சூஸ் எடுத்துட்டு வரேன். என்ன? சரி மாமா. சரி. கடவுளே, ஏன் திரும்ப திரும்ப எங்களுக்கு சோதனையாக கொடுக்குறீங்க? பிள்ளையாக இருந்தால் என்ன, என் பேரனாக இருந்தால் என்ன, ரெண்டுமே என்னோடய உயிர் தானே. இப்போ என்ன பண்ணி எந்த உயிரை நான் எப்படி காப்பாற்றுறது கடவுளே? என்ன பண்ணுறது? பிரியா அத்தை வெயிலில் போயிட்டு வந்திருக்கீங்க, நான் போய் ஜூஸ் போட்டுட்டுமா? அதெல்லாம் வேணாமா, இவா வந்து உட்காரு முதல்ல. ம், சரிங்க அத்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, நீ சாப்பிட்டியா? ஆ நான் சாப்பிட்டேன். என்னாச்சத்தை? ஏதோ ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, ஏதோ பிரச்சனையா? ஆ பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை பிரியா, இதுக்கப்புறம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. அத்தை? ஆமாம்மா, நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, வேறு எந்த வேலையும் செய்ய வேணாம்,
உனக்கு ஏதாவது தேவைனா என்ன கூப்பிடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அத்தை அதெல்லாம் நான் பார்த்து பார்த்தேன், நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோமா, இனிமேல் நீ வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேணாம் சரியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உட்கார்ந்த இடத்துல நான் எல்லாத்தையும் செய்கிறேன். சரிங்க அத்தை, என்ன சத்த, ஏதாச்சும் பிரச்சனையா? எது இருந்தாலும் சொல்லுங்க அத்தை, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். பிரச்சனை எல்லாம் இல்லை பிரியா, கன்சீவாக இருக்கல்ல, கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு செய்யக்கூடாதுமா, அதுதான் சொன்னேன். மாமா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அத்தை. வெளியில போயிருக்கானா? ஏத்த அது ஒண்ணும் இல்ல, அவனையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோமா. சரிங்க அத்தை. வெளியில போனா கொஞ்சம் மெதுவா போ சொல்லு, அப்பப்ப நீ போன் பண்ணி கேட்டுக்கோ. சரிங்க அத்தை. அத்தை என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா எதையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன் மட்டும் தெரியுது அத்தை. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டாம் அத்தை. இல்லை, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் என்ன வருது? இல்லை பிரியா, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ எதுவும் யோசிக்காதம்மா, நான் நல்லா தான் இருக்கேம்மா. ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் வெயில்ல, அது டயர்டாக இருக்குது அவ்வளோதான். சரி, நான் போயிட்டு டீ போட்டேட்டுன்னு ஒருத்த மாத்த. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் படுப்போ, ரெஸ்ட் எடுப்போ, போ. சரிங்க அத்தை. மெதுவாக போ பிரியா. கடவுளே, எப்படியாச்சும் என் பையன் உயிரியும் என் பேரப்பிள்ள உயிரியும் நீ தான் காப்பாற்றணும். நீ இப்படி சும்மா சும்மா தூங்கிட்டு இருந்தா பிறக்க போற குழந்தை உனைய மாதிரி சோம்பேறியாக போகுது. சரி சரி, எந்திரி 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 பிரியா. சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. நல்லா இருக்கு, எப்படி பிரியா? மாமா, என்ன பிரியா இது? உங்க போட்டோ மாமா, நேத்து நைட் இல்ல காலையில இருக்கு. இல்ல மாமா, நேத்து நைட் நீங்க தூங்கிட்டீங்க, அதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரேம் எல்லாம் எடுத்து நான் தான் மாட்டிட்டேன். என்ன பிரியா சொல்லிருந்தா நானே மாட்டிருப்பேன்ல. மாமா, உங்களுக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னா இப்படி பண்ணேன், நீங்க அதேவே இப்பதான் பாக்குறீங்க காலையில இருந்து பார்க்காம. நல்லா இருக்கா மாமா? சூப்பரா இருக்கு பிரியா. ஆமா, என்ன புதுசா ஏன் போட்டோ மட்டும் இவ்வளவு மாட்டி வச்சிருக்கேன்? இல்ல மாமா, பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ பிறக்க போற குழந்தை யாரோட ஃபேஸ் அதிகமா பாக்குறோமோ அவங்கள மாதிரி தான் பிறக்கும்னு சொல்லி. நம்ம குழந்தை உங்கள மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்றேன் மாமா, அதனால தான் உங்கள் ஃபோட்டோ இப்படி வச்சுருக்கேன். அப்படியா? சரி சரி, சூப்பராக இருக்கு பிரியா. சரி, இந்த முதல்ல சூசை குடி. ஆ சரிங்க மாமா. நீங்கள் காஃபி குடிச்சிங்களா மாமா? ஆ, நான் குடிச்சிட்டேன் பிரியா. அத்தை? அம்மா வெளியே வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரிங்க மாமா. குடு, சாப்பிட்லாமா? போகலாம் மாமா. சரி வா, போகலாம். என்ன பிரியா? மாமா, என்ன பிரியா, என்னாச்சு? மாமா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. நான் உங்க கூடவே தான பிரியா இருக்கேன். என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க மாமா, எனக்கு ஏதோ ரொம்ப மாதிரியா இருக்கு. சரி சரி சரி, நான் உங்க கூடவே இருக்கேன், எதுக்கும் பயப்படாத. இங்க பாரு பிரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்பயுமே உங்க கூடவே இருக்கேன். இப்ப சாப்பிடலாமா? சரிங்க மாமா. பிரியா. மாமா, என்ன பிரியா, எங்கே நிற்கிறேன்? இல்லை மாமா, காற்று வாங்கலான்னு வந்தேன். அப்படியா? இல்லை, வேலுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அவன் வீட்டில் தனியாக தான் இருப்பான், நான் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவா. நானும் வரட்டுமா? இல்லை பிரியா, இந்த கண்டிஷனில் நீ வெளியே வரவே கூடாது, அதுவும் பைக்கில் வரவே கூடாது. நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரி, சீக்கிரம் வந்துடுங்க. நீ வெளியவே ரொம்ப நேரம் நிற்காத, வீட்டுக்குள்ளே போயிரு என்ன? சரிங்க மாமா, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. சரி சரி சரி, வீட்டுக்கு போயிரு மறக்காம. கொஞ்சம் பொறுமையா போங்க. சரி பிரியா. வேலு. ஆ கௌதம், எப்படிடா இருக்கு உடம்பு இப்ப? பரவாயில்லடா. இப்போ சாப்பிட்டியா? அது என்னடா யோசிக்கிற? இல்ல மச்சான், இல்லையா, இன்னும் சாப்பிடல. சரி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஏய் இருக்குடா, இருடா வாங்கிட்டு வரடா. Thank you.
நீ சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிடு. ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டியா? எதாக இருந்தாலும் இப்படி தனியாக கஷ்டப்படுற? இல்லை மச்சான், உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுந்தான். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நாளைக்கு எனக்கே ஏதாவது உண்டா? நீ பண்ண மாட்டியா? நான் பண்ணாமல் எப்படிரா? சரி இந்தா சாப்பிடு. கௌதம் என்னை இப்படி பாசமாக வந்து பார்த்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவனுக்கு போய் நான் கெடுதல் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் கால் பண்ணி சொல்லு மச்சான். என்ன அப்புறம் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் மச்சான். என்ன? பிரியா மாசமா இருக்காடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. நீ சீக்கிரம் குணமாறுவேன்னா மச்சான். சரி மச்சான், கொஞ்சம் இருக்கு சாப்பிடு. போதும் மச்சான், கொஞ்சம் தான் இருக்கு சாப்பிடு. போதும்டா, பரவாயில்ல சாப்பிடுந்தா. சரி சரி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா கௌதம். போதும் மச்சான். என்னடா என்னாச்சு? இல்லை மச்சான், ரெஸ்ட் ரூம் போகணும்டா. சொல்லியிருக்க வேண்டியதானே, வா. சரி மச்சான், நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. அங்கே பிரியா தனியாக இருப்பா, நான் போய் துணைக்கி இருக்கணும். சரி மச்சான், நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன். சரிடா, ஏதா இருந்தாலும் கால் பண்ணுறான் மறக்காம. சரி மச்சான். சரி மச்சான், வரேன். ம், பார்த்துக்க. இப்படி ஒருத்தனுக்கு நம்ம நிறைய கெடுதல் பண்ண நினைச்சோமே. என்னை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. நமக்கு சரியான உடனே முதல்ல இவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிடுறா கௌதம்.